நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் காணொலி காட்சியின் மூலமாக நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதிக்கு ஒரு கலைஞருடைய சிலை திறந்தாக வேண்டும், அவருடைய பெயரால் படிப்பகங்களை திறந்திட வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைய தினம் நம்முடைய கழக இளைஞரணி செயலாளர் நம்முடைய இளைய தலைவர் மாண்புமிகு அமைச்சருடைய திருக்கரத்தால் இன்றைக்கு அழகாக உருவாக்கப்பட்ட கலைஞருடைய சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல படிப்பகமும் இன்னைக்கு அவர் திறந்து வைத்திருக்கிறார். ஆக இது இந்த தொகுதியில் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் இந்த கலைஞருடைய நூற்றாண்டு முடிவதற்குள்ளாக கலைஞருடைய சிலையும் படிப்பகமும் நிச்சயமாக உருவாக்கி தருவோம் என்ற உத்தரவாதத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய இளந்தலைவருக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக எங்களுடைய கோரிக்கை ஏற்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிற நம்முடைய இளஞ்சணி செயலாளர் நம்முடைய இளைய தலைவர்களுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கலைஞர் என்கிற மாமனிதர், நீங்க நாட்டில் எவ்வளவு தலைவர்கள் இருக்கலாம் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒட்டுமொத்த திறமையும் ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய கலைஞரை தவிர வேற யாருமே அடையாளம் காட்ட முடியாது. ஏற்றாற்றல், பேச்சாற்றல், நினைவாற்றல், நிர்வாக திறமை, பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு உடனே பதிலளிக்க அளிக்கக்கூடிய ஆற்றல், முரசொலியிலே ஒரே கடிதத்தில் ஒட்டுமொத்த தொண்டனையும் தன்வாசம் இருக்கிற ஆற்றல், இப்படி எல்லா திறமை எந்த துறையை எடுத்தாலும் அதில் கோலோச்சக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்ல, அவருக்கு வயசு 95னா 80 கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். 13 தேர்தல்களில் நின்ற தேர்தல்களிலும் வென்ற ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான். 60 மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றி இருக்கிறார். 5 முதல்வராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைகளை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வை உயர்த்தி காட்டிய ஒரு மாபெரும் மனிதர். ஆக அப்பேற்பட்ட தலைவர் அன்னைக்கு அவர் இல்லைன்னா நாமெல்லாம் இல்லை. நீங்களாம் நம்ம சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம் சொன்னா அதுக்கு வித்திட்ட தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். இன்னைக்கு இந்தியாவிலே தமிழகம் சிறந்த மாநிலம் என்ற பெயரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணமானவர் கலைஞர் என்கிற மாமனிதர். இன்னைக்கு அவர் இல்லைன்னு சொன்ன யாருமே கிடையாது. ஆக ஒரு 60 காலத்திற்கு மேலாக நல்லது எழுதினாலும் அவரை பத்தி தான் எழுதுவாங்க, தப்பா எழுதினாலும் அவரை பத்தி தான் எழுதுவாங்க. அவர் இல்லாமல் எந்த பத்திரிகையும் அவர் பெயர் இடம்பெறாமல் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மாமனிதருக்கு தான் நீ தலைவர் அவர்கள் நம்முடைய குடும்ப விழாவாக இந்த நூற்றாண்டு தொடக்க விழா நம்முடைய குடும்ப கழகத்தோடைய குடும்ப விழாவாக நாம் நடத்திட வேண்டும் என்று கட்டளையிட்டு கடந்த மாதத்திலிருந்து தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து நடத்த இருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய வழியிலே நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் தலைவர் கலைஞருடைய கனவை நனவாக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஏழை மக்களுடைய நல்வாழ்வு, மக்கள் எல்லாம் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சியை நடத்துகிற முதல்வர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். இன்றைக்கு அவருக்கு பக்கபலமாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் உதயா அவர்கள் எப்படி கலைஞருக்கு பக்கபலமாக இருந்து 2006-2017 ஆட்சி நடத்தினாரோ அதை போலவே இன்றைக்கு தலைவருக்கு பக்கபலமாக இருந்து இந்த ஆட்சி மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கிறவர் தான் நம்முடைய இளந்தலைவர் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவர் அமைச்சர் ஆவறதுக்கு முன்பாகவே 44 ஆசிய ஒலிம்பிக் போட்டியை நம்முடைய மாமல்லபுரத்தில் நடத்தி யாருமே முன்வாரில் நடத்தணும்ட்டு இந்தியாவில் நாங்கள் நடத்தணும்னு சொல்லி நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய தலைவர் கேட்டுக்கொண்டதற்கு பிறகு உலகமே அதாவது இந்த ஆசியாவை வியக்கக்கூடிய அளவிற்கு 4 அந்த ஒலிம்பிக் செஸ் போட்டியை நடத்தி காட்டிய அமைச்சர் தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்லை, இப்போ தொடர்ந்து நம்முடைய இந்தியாவினுடைய ஹாக்கி போட்டி நம்முடைய இந்தியாவுடைய தேசிய போட்டி ஒரு 16 கிரிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் அது அடையாளம் தெரியாத போச்சு. இன்றைக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு சென்னையில
அந்த போட்டியை நடத்தி காட்டி இன்னைக்கு உலக அளவில் மீண்டும் இந்த போட்டியை வெளியே கொண்டு வந்து ஒரு சிறப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறவர் தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள். ஆக இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த துறை இன்றைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை யாருமே மறந்துட முடியாது. ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை மக்கள் எல்லாம் வளம் பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சுற்றி சுற்றி பணியாற்றிக் கொண்டிருக்கிற இளந்தலைவர்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். என்னுடைய அழைப்பேற்று வருகை தந்ததற்காக மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லி, ஆக நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கிறது, அது 2024 வந்தாலும் சரி முன்ன வந்தாலும் சரி, சத்தியமாக சொல்கிறோம், இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த 2 தொகுதி, ஆனால் திருப்பெரும்புத்தூர் சட்டமன்றத்தில் இருக்கிற 4 தொகுதி அதிகமான வாக்குகளை பெற்றுத்தந்து நீங்கள் அறிவிக்கிற வேட்பாளரை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்பதை மட்டும் உறுதி செய்து வருகை தந்து. சின்ன இடம் வேற, இந்த ஊரில் இந்த 10 பஞ்சாயத்தில் வேற பெரிய இடம் கிடையாது, மெயின் ரோட்லேயே கட்சிக்கு சொந்தமான இடம் அது. அதுதான் இந்த இடத்தை நாங்கள் தேர்வு பண்ணி சிலையை அமைச்சிருக்கிறோம். அதனால் சின்ன இடம், இது கூட நேற்று மழை வந்தது ஓப்பன் ஸ்டேஜ் போட்டிருந்தோம், நேற்று ராத்திரி மழை வந்தவுடனே இது மழை வந்தால் தப்பாயிட போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு அவசர அவசரமாக இன்னைக்கு காலையில் தான் இந்த மூடு போட்டு இந்த வேலையை நடந்துருக்கிறோம். இல்லை லைட்டு கூட சரியாக போடல, இப்போ நான் வந்தவுடனே திட்டினேன். அதனால் ஏதாவது குறை இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.